ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய ரீசெண்ட் அப்டேட் பற்றியும் வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில செட்டிங்ஸ் பற்றியும் தான் நாம் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் வேறு யாருக்கும் தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. அண்ட் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட வாட்ஸ்அப்பை நீங்கள் சேஃப் அண்ட் செக்யூர்டாக வச்சுருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த த்ரீ டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் அப்படின்ட்டுருக்கு பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்ட்டுருக்கு பாருங்கள். ஸோ இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனுங்கிறத நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கோட் கொடுத்து நீங்கள் இதை செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அதே மாதிரி இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, வேறு யாரும் உங்களோட வாட்ஸ்அப்பை அக்சஸ் பண்ண நினைக்கும் போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் வரும். ஸோ அதுக்கு இந்த செக்யூரிட்டி நோட்டிஃபிகேஷன் அப்படின்ட்டு பாருங்கள், இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே இந்த நோட்டிஃபிகேஷன் டிவைஸ் அதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இதை எனேபிள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, வேறு யாரும் அக்சஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக கொடுத்துருக்க ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் யாருக்கோ ஒரு மெசேஜ் வந்து அனுப்புகிறீங்க. அனுப்புகிற மெசேஜை டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் கொடுத்து டெலிட் பண்ணும்போது அவங்களுக்கும் டெலிட் ஆயிரும், உங்களுக்கும் டெலிட் ஆயிரும். சப்போஸ் நீங்கள் டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, டெலிட் ஃபார் மீ கொடுத்துட்றீங்க ராங்கா அப்படிங்கும்போது உங்களுக்கு டக்குன்னு டெலிட் ஆயிரும். திரும்ப நீங்கள் அதை டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் கொடுத்து டெலிட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு இப்போ வாட்ஸ்அப்பில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் இப்போ இந்த மெசேஜ் இருக்கு பாருங்கள், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கொடுத்துருக்கேன், இதை நீங்கள் டெலிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ இதில் டெலிட் ஃபார் மீ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் கொடுத்துட்றீங்கன்னா கீழே அன்டூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், பார்த்தீங்கன்னா டெலிட் ஆகலை பார்த்தீங்களா. சப்போஸ் நீங்கள் தவறாக டெலிட் ஃபார் மீ அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்போ கீழே இந்த மாதிரி அன்டூ கொடுக்குறதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து அப்டேட்டில் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நீங்கள் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ரைவசி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப் லாக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ இதன் மூலமாக ஒரு இது வந்து என்னென்னா ஒருத்தவங்க கேட்டிருந்த டவுட்டு தான். ஸோ ஃபேஸ் லாக் வச்சு நம்ம வாட்ஸ்அப்புக்கு வந்து வச்சுக்கலாம் முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஆப் லாக் கிளிக் பண்ணிவிட்டு அன்லாக் பயோமெட்ரிக்குங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் ஃபிங்கர் பிரிண்டில் செட் பண்ணியிருக்கேன், ஃபிங்கர் பிரிண்ட்டு காட்டுது. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஃபேஸ் லாக் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா, உங்களோட நார்மல் டிவைஸில் அன்லாக் பண்ணுறதில் ஃபேஸ் லாக்கில் செட் பண்ணிவிட்டு இந்த பயோமெட்ரிக் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இங்கேயும் ஃபேஸ் லாக் மூலமாக மட்டும்தான் அன்லாக் பண்ண முடியும். அங்கே என்ன செட் பண்ணுறீங்களோ அதன் மூலமாக நீங்கள் இங்கே அன்லாக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ரியாக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டக்கூடாது அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, யாரோ உங்களுக்கு ரிப்ளைல வந்து ரியாக்ஷன்ஸில் காட்டுறாங்க, அது நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகக்கூடாது அப்படின்னா, அதே செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ரியாக்ஷன் நோட்டிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரியாக்ஷன்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சாட் லாக் வந்து நீங்கள் பண்ணி வச்சுருப்பீங்க, அந்த சாட் லாக் வந்து ஷோ ஆகக்கூடாதுன்னு ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. இப்படி ஸ்வைப் டவுன் பண்ணோம் அப்படின்னா மேலே எந்த லாக் சாட் லாக்கில் இருக்கோ அந்த சாட் லாக் வந்து காட்டிடும். ஸோ உங்களுக்கு எதாவது ஒன்று ஷோ பண்ணி காட்டிடுவோம். இப்போ ஜேஆர்ஜே தமிழ்னு நம்ம சேனலுக்கு உண்டானதை தான் நம்ம வச்சுருக்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சாட் லாக் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள், அதை நான் எனேபிள் பண்ணுறேன். இப்போ நான் எனேபிள் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறோம், ஸ்வைப் டவுன் பண்ணுறோம், லாக்டு சாட்ஸ்னு வருது பார்த்தீங்களா மேலே. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்வைப் டவுன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் லாக்டு சாட்ஸ்னு காட்டிடும். ஸோ இனிமேல் அதுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்துடும். அதுக்கு பிறகு இந்த த்ரீ டாட் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், சாட் லாக் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதில் ஹைட் லாக் சாட்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோன்னே க்ரியேட் சீக்ரெட் கோடுன்னு காட்டும். இப்போ 1 2 3 4 5 நீங்கள் செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கோடு வந்து செட் ஆயிரும். அதுக்கு பிறகு நீங்கள் இப்படி ஸ்வைப் டவுன் பண்ணும்போது இந்த மாதிரி லாக்டு சார்ட்ஸுங்கிறத காட்டாது உங்களுக்கு. ஸோ அப்போது நீங்கள் எப்படி அதை விசிபிள் பண்ணுறது அப்படின்னா, மேலே சர்ச் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போயிட்டு நீங்கள் போட்ட கோடை இப்போ 1 2 3னா 1 2 3னு நீங்கள் டைப் பண்ணணும். 1 2 3 டைப் பண்ணிங்கன்னா, டைப் பண்ணோன்னே கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த உங்களோட லாக்டு சார்ட்ஸ் வந்து காட்டும். அப்போது நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் இதில் கொடுத்துருந்த அப்டேட்டு அண்டு இந்த டிப்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
மற்றவங்களுக்கும் ஒரு சில செட்டிங்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, பாய் பாய்.